நம்ம வந்து அப்கமிங் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கிட்டே கேட்டிருந்தாங்க, உங்கள் டைப் ஆஃப் சாம்பார் ரசம் குழம்பு இதெல்லாம் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வீடியோஸாக போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாமே நான் வந்து என்னோடய ரெசிபிஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி பிஃபோர் மேரேஜ் நான் எதுவும் பெருசாலாம் குக் பண்ணது கிடையாது, ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிஃபோர் மேரேஜ் நான் ஜஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன், பட் எதுவும் பெருசாக பண்ணது கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஐ எம் வெரி நியூ டு த கிச்சன். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எங்கள் அம்மா மாமியார் கிட்டேருந்து வந்து எல்லா டிஷ்ஷஸையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தாட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லி அவங்கக்கிட்ட கேட்க வேணாம், நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரியில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. 7 இயர்ஸாக நான் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிற ஒரே பொருள் இது தான். ஸோ இதுலேருந்து தான் என்னோடய ரெசிபி ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் சின்ன சின்ன டிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க எனக்கு சொன்னதை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை பார்த்து தான் நான் ஃபஸ்ட் இனிஷியலாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் இருக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் ரெசிபீஸ் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மோர் குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் ஆப்பம், குழிப்பணியாரம், பொங்கல், இதெல்லாம் வந்து நான் எப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தது, அதுலேருந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணது, ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக உங்களுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் நம்ம எல்லா வீடியோஸுமே வந்து டே டு டே ரெகுலராக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ், வெரைட்டிஸ் இதெல்லாம் நிறைய நம்ம பண்ணுறோம், பட் அதெல்லாம் வந்து நம்ம மந்த்லி ட்வைஸ் தான் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது ரொம்ப எஃபோர்ட் எடுத்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். என்னோடய ஸ்டைலில் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல பார்த்துடலாம். 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ வீட்டிலே உரைய வச்ச தயிர் இது. துருவன தேங்காய் 1/2 கப். ஸோ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி இதை மூணையுமே வந்து 1 ஸ்பூன். ஸோ இந்த ஸ்பூனில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதே ஸ்பூனில் சம அளவாக மூணும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன ஸ்மால் டிப் அப்படின்னா, பச்சரிசி நம்ம நிறைய போட போட மோர் குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடும், அதனால் அதை அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணையும் சம அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இஞ்சி, சீரகம், வரமல்லி. ஸோ இந்த வரமல்லி போடுறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மூணையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு 1/2 அன் அவர் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஸோ அப்படி ஊற வச்சுட்டா இது நல்லா 1/2 அன் அவர் கழித்து பெருசாகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தயிரை வந்து மிக்சியில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அந்த 1 கப்பு தயிரை மிக்சியில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி தயிரில் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு மோராக மாற்றிட்டு அதில் மோர் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ இது ஊறட்டும், நம்ம இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். 1/2 அன் அவர் கழித்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போது நம்ம வந்து அந்த தயிரில் தண்ணி ஊற்றி மோர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதுவும் 1/2 அன் அவர் ஊறிடுச்சு. ஸோ இப்போ அதே மிக்சியில் வந்து நம்ம இஞ்சி, இந்த தேங்காய், மல்லி, சீரகம் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு இந்த பருப்பையும் நம்ம வந்து இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கணும், அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ஸோ இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். சும்மா ட்ரையாக ஒரு பல்ஸ் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சறதுனால குறை குறைனு இல்லாமல் நல்லா அடித்து வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு தடவை பல்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம்
நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தயிரும் தண்ணியும் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் ஊற்றிக்கலாம். ஸோ மிக்சியில் இருக்கிறத நம்ம ஒரு தண்ணி ஊற்றி அந்த மோரோடே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இதையும் இந்த மாதிரி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வந்து நான் இப்போ மூணு பேருக்கு செஞ்சு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மோரை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க விடணும். அதுக்கு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கடுகு போடணும். கடுகு போட்டது ஸோ கருவேப்பிலை ஆல்ரெடி நம்ம அதிலே நிறையா பச்சை மிளகாய் போட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு வேணும்னா இன்னும் ஒரு வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மோரையும் அதில் மாற்றிடணும். போட்டுட்டு பெருங்காயம் இதிலே இந்த மோரையும் நம்ம ஊற்றிடலாம். ஸோ மோர் ஊற்றுறதுனால தெரிக்கும், கண்டிப்பாக நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு தான் ஊற்றணும். இது இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஊற்றுனதுக்கப்புறம் செம்மையாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இது கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி சேர்ந்து கொதிச்சு வரும்போது உப்பு போட்டுடணும், கொஞ்சம் நல்லா திக்காயிடும். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா திக்காயிடுச்சு. உப்பு போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி இந்த மாதிரி ஓரங்களில் நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆப்பிள் நெல்லிக்காய் அது மாதிரிலாம் எது இருந்தாலும் வேக வச்சு நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்புல அதெல்லாம் ஆட் பண்ணால். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஹியர் இட் இஸ் நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் மோர் குழம்பு, நான் எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி சூப்பராக வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம ரெகுலராக டே டு டே பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே டியூன் டு வாலி குக்கிங்.